உலக வரலாற்றிலேயே மிகவும் மோசமா துன்புறுத்தப்பட்ட பெண் சாரா பாட்மேன். தென்னாப்பிரிக்காவில கொய்கொய் இனத்துல பிறந்த சாரா 1810 சாரா பாட்மேன் 21 வயசா இருந்தப்ப ஒரு இங்கிலாந்து மருத்துவர் வில்லியம் டன்லோப் மற்றும் அவரோட நண்பர் ஹென்ரிக் சீசரஸ் கடத்திட்டு போயிருக்காங்க. சாராவோட பெரிய பின்னலகும் பெரிய உதடும் அசாதாரணமான உடல் அமைப்பை கண்டு இவங்க வியந்து போயிருக்காங்க. இங்கிலாந்து பிரான்ஸ் நாடுகள்ல 18 ஹியூமன் ஜூ அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த பல்வேறு நாடுகள் மனிதர்களை இங்கிலாந்திற்கு வரவழைச்சு தங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாடுகள்ல உள்ள மனிதர்களோட தோற்றங்களை தங்கள் மக்களுக்கு காட்சிப்படுத்திருக்காங்க. அதுல நேட்டிவ் அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்கர்கள், இந்தியர்களும் கூட அடங்குவாங்க. அவங்களை இழிவா ஆடை இன்றி துன்புறுத்தி காட்சிப்படுத்திருக்காங்க. அவங்களோட சொந்த கலாச்சாரங்கள் பிரதிபலிக்க கூடிய கூடாரங்களை அமைச்சும் சமைத்த உண்ணவும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த மனித ஜூ முடிவுக்கு வர கிட்டத்தட்ட 20 வரை ஆகியிருக்கு. சிலர் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த மனித காட்சி சாலையை நியாயப்படுத்த அவங்க சொல்லியது என்ன தெரியுமா? இது அறிவு மற்றும் கல்வி சார்ந்த மனித காட்சி சாலை. இதனால இங்கிலாந்து மக்கள் மற்ற நாட்டு மக்களோட தோற்றங்களை கலாச்சாரத்தை பற்றிய அறிவை பெற்று வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடத்தி கொண்டு வரப்பட்ட சாரா இப்படியான ஒரு காட்சிக்கு தான் தயாரிக்கப்பட்டான். ஹாட்டன்டட் வீனஸ் அப்படின்னு விளம்பரப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது பூதாகரமான பெண் அப்படின்னு விளம்பரப்படுத்தப்பட்டிருக்காங்க. நாயை போல சங்கிலியில கட்டி கொண்டு வரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்துல ஆடையுடன் காட்சிப்படுத்தப்பட்ட சாரா 4 இவ்வளவு ஆடைகள் குறைக்கப்பட்டு காலப்போக்குல ஆடைகள் என்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னொரு புறம் சாராவைக்கான இங்கிலாந்து பெண்களும் ஆவல் கொள்ள தொடங்கியிருக்காங்க. அது ஃபேஷன் அப்படிங்கிற நவீனம் வளர்ந்து வந்து கொண்டிருந்த காலகட்டம். இதனால பெண்கள் சாராவின் உடல் மீது ஆர்வம் கொள்ள தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 இங்கிலாந்துல காட்சிப்படுத்தப்பட்ட சாரா 1814 சாரா பாட்மேன் பிரான்ஸுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. அங்கேயும் அவங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. பல உடல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இதனால மனவேதனையை மறக்க புகை மதுவில அடிமையாகியிருக்காங்க. இதை காரணமா வச்சு மேலும் மேலும் அவங்கள துன்புறுத்திருக்காங்க. தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு ஒரு கட்டணம், அருகில் வந்து பார்க்கறதுக்கு ஒரு கட்டணம், தொட்டு பார்க்க ஒரு கட்டணம், ஆடையின்றி பார்க்க ஒரு கட்டணம் அப்படின்னு ஈவு இரக்கம் கொஞ்சமும் இல்லாம மிருகம் போல நடந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு துன்புறுத்தலுக்கு பிறகும் குறைந்தபட்சம் அவளுக்கென எந்த பணமும் தரப்படல. பிரான்ஸோட மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சாராவின் வித்தியாசமான உடலை ஆராய தொடங்கியிருக்காங்க. சாராவை பரிணாம வளர்ச்சியில குரங்கோட ஒப்பிட்டு குரங்கிற்கு பிறகு அடுத்த கட்டம் கருப்பர்கள் தான், இந்த உடல் அமைப்பு தான் அப்படின்னு வாதிட்டு இருக்காங்க. குரங்கிலிருந்து வந்தவர்கள் கருப்பினத்தவர்கள், வெள்ளை நிறத்தவர்கள் நேரடி கடவுளின் படைப்பு அப்படின்னு கொஞ்சமும் வெட்கம் இல்லாம நிறைவேறிய நிறுவிருக்காங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள். 1816 சாரா மரணம் அடைஞ்சிருக்காங்க. மரணம் அடைஞ்சதும் அவங்களோட பெரிய பின்பகுதியையும் உதடுகளையும் வெட்டி ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டு புதைச்சிட்டாங்க. பின்னாடி சில நாட்கள் கழிச்சு தோண்டி எடுத்து அவங்களோட உடலை ஆராய்ச்சிக்காக பதப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உடல் இங்கிலாந்து பிரான்ஸ் அப்படின்னு பல மியூசியங்களுக்கு ஆராய்ச்சிக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்காவில் பெரிய புரட்சி நடந்து 1994 நெல்சன் மண்டேலா ஆட்சிக்கு வந்த பிறகு நெல்சன் மண்டேலா பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட சாராவோட உடலை ஒப்படைக்குமாறு கேட்கிறார். இதுக்கு பிரான்ஸ் நாடு நீண்ட விவாதங்கள் நடத்துது. அதுக்கப்புறம் 2002 சாரா பாட்மேனோட உடல் தென்னாப்பிரிக்காவுக்கிட்ட ஒப்படைக்கப்படுது. அவரை மரியாதையா இறுதி அஞ்சலி செலுத்தி தென்னாப்பிரிக்காவில் சாரா பாட்மேன் அடக்கம் செய்யப்படுறார். 1815 இறந்த சாரா 2002 அடக்கம் செய்யப்படுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா கல்வி அறிவு பெற்றுச்சு அப்படின்னு சிலர் வரலாறு தெரியாம பேசுவாங்க. நமக்கு கொடுத்ததா சொல்லப்படுற கல்வி அறிவுல கால்வாசியாவது வெஸ்டர்ன் நாடுகளுக்கு கொடுத்திருந்தா இப்படி மனித காட்சி சாலையை வச்சு நடத்துறதுக்கு 4 அதை பாக்குறதுக்கு 100 அப்படின்னு இல்லாம ஒழுங்கா அவங்களோட பிள்ளைக்குட்டிகளை படிக்க வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாசவத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.